ஹிஜாயுவில் பணம் போட்ட நிறைய பேருக்கு இதில் போட்ட பணம் திரும்பி கிடைக்குமா கிடைக்காதா, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்கலாம். ரீசண்டாக பார்த்தீங்கனாக்கா இந்த ஹிஜாயு ஸ்கேமால் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, விக்னேஸ்வரன் சொல்லிட்டு. அதனால் கரண்ட்டாக இப்போ இருக்கிற எல்லாருக்குமே தேவை ஒரு பாசிட்டிவிட்டி, நம்ம பணம் நமக்கு திரும்பி கிடைக்கும்ன்ற அந்த ஒரு நம்பிக்கை. அதுக்காக இந்த ஆடியோ வாய்ஸ் நோட்டை நான் இதில் அப்லோட் பண்ணுறேன். குட் மார்னிங் எவ்ரிபடி. ஐ டு டேக் அட்வைஸ் ஃப்ரம் வெரி வெரி சீனியர் அட்வொகேட்ஸ் ஹூம் ஐ நோ. அதில் பர்டிகுலராக சொல்ல போனால் மிஸ்டர் கேஎஸ் ராதாகிருஷ்ணன். அவர் ஆக்சுவலி தோஸ் டேஸில் வந்து சின்ன சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்தே அவர் வந்து டிஎம்கே சப்போர்ட்டர் தான், சரிங்களா. அவரும் ஒன் ஆஃப் த அட்வைசரி நம்பரில் லிஸ்ட்டில் இருக்கிறவர் தான், அவர் தான் ப்ரையாரிட்டி லிஸ்ட்டு. அவர்கிட்ட நான் கலந்து ஆலோசிக்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, யாரையும் நம்பாதீங்க, எந்த இண்டிவிஜுவலையும் நம்பாதீங்க, எந்த ஊடகத்தையும் நீங்கள் நம்பாதீங்க, எந்த மீடியாவையும் நீங்கள் நம்பாதீங்க, எந்த ஜேர்னலையும் நீங்கள் நம்பாதீங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் போய் அந்த பர்சனை நீங்கள் கேட்டோ இல்லை துன்புறுத்தியோ இல்லை வருத்தியோ இல்லை உங்களுக்கு தெரிந்த வழிகள் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பணத்தை வாங்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த மாதிரி அவர் இன்னொரு இன்சிடெண்ட்டை எனக்கு வந்து எக்ஸாம்பிளை எடுத்து காட்டுறார். நிறைய விஷயங்களில் நிறைய கம்பெனி ஓடிப்போன கம்பெனியெல்லாம் இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டுமே இன்க்ளூடிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிடிக்கலை, சரிங்களா. அப்படியே அவங்கள பிடிச்சா கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறத வந்து கவர்மெண்ட்டை நான் குறை சொல்லலை, கவர்மெண்ட் பியூரோக்ராட்ஸ் இருக்காங்க இல்லையா, அதிகாரிகள், அவர்கள் வந்து இவங்களை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பேரம் நடந்துடும், அவங்களோட ஒரு பேரம் நடந்துடும். அந்த பேரத்துக்கு கட்டுப்பட்டு இப்போ நமக்கு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 300 கோடின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 300 கோடிக்கு அவங்களோட பேரம் பேசினா ஒரு 50 கோடியில் பேரம் படிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர்களுக்கு 250 கோடி கொடுக்க வேண்டாம். இவர்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், வெளியுறவுத்துறை அமைச்சரோடு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம், பெரிய பெரிய ஜாம்பவான்களோடு நாங்கள் வந்து கைகோர்த்து உங்களுக்காக நாங்கள் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு இவ்வளவு செலவாகுது, ஆளாளுக்கு நீங்கள் இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கொடுங்க அப்படின்னுலாம் கேட்பாங்க. தயவு செய்து, நான் யாருக்கும் அகேன்ஸ்டாக இங்கே பேசலை, நான் என்னுடைய மக்களை கொஞ்சம் விழிப்புணர்வு செய்யறதுக்காகத்தான் இந்த வாய்ஸ் நோட்டை நான் போடுறேன். நீங்கள் தயவுசெய்து இந்த அழறது, ஸ்மைலி போடுறது, சின்னத்தனம், அதாவது சைல்டிஷ் பிஹேவியராக பிஹேவ் பண்ணாதீங்க. சைல்டிஷ் பிஹேவியர் நம்ம எல்லாருமே போட்டுட்டோம், அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டோம். இப்போ என்னுடைய லீடர் அப்படின்னா குருமணிகண்டன் தான். அந்த குருமணிகண்டன்கிட்ட லாஸ்ட்டாக கூட நாங்கள் பணம் போட்டோம், அவர் தான் எடுத்துக்கிட்டு போயிட்டார். இப்போ தலைமறைவாக இருக்கார், அவர் வரட்டும், எங்கே போயிடுவார், அவர் வந்து தான் ஆகணும், அவர் தான் நாங்கள் பிடிக்க வேண்டிய ஆள். அவருக்கு மேலே வந்து எந்த ஆள் இருக்காரோ, இல்லை அலெக்சாண்டர் சௌந்தரராஜனோ அவர்கள்லாம் வந்து எங்களுக்கு பேச மாட்டாங்க. அப்படியே பேசினா கூட நம்மளுடைய லீடரை கூப்பிட்டு தான் பேசுவாங்களே தவிர, நம்மை கூப்பிட்டு அடிமட்டத்தில் போட்ட பிஎம்க்கு கீழே போட்ட ஒரு கேண்டிடேட்டை கூப்பிட்டு, ஒரு இன்வெஸ்டரை கூப்பிட்டு, ஒரு ஷேர் ஹோல்டரை கூப்பிட்டு பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த இன்வெஸ்டரை அவங்களுக்கு தெரியாது. இந்த 21 பேரை பற்றி தான் தெரியும். கமிட்டி மெம்பர் குருமணிகண்டனை மிஸ்டர் சவுந்தரராஜன் அலெக்சாண்டருக்கு தெரியும். அவரை கூப்பிட்டு மட்டும்தான் பேசுவாங்களே தவிர என்னை கூப்பிட்டு கூட பேச மாட்டாங்க. நான் பிஎம் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நபர். தயவு செய்து எந்த மீடியாவும் உள்ளே வர வேண்டாம், எந்த சேனலும், இது எப்படி தெரியுங்களா, ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுதுதான் அப்படிங்கிற ஒரு பழமொழி வாசகத்தை எல்லாரும் நினைவில் கொள்ளணும். இது யாரையும் குறித்ததான பதிவு கிடையாது. நீங்கள் யாரிடமும் போய் கைகட்டி இது பண்ண வேண்டாம். முயற்சி பண்ணுறாங்க. இதில் யாருக்கு என்ன லாபங்கிறத நீங்கள் கண்ணெடுத்து முழிப்பாக முழிச்சுக்கிட்டு இதை பார்க்கணும், சரிங்களா. இதில் கூட பதிவு நிறைய பேர் போட்டிருக்காங்க, நான் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லலை,
அவங்களுடைய பதிலுக்கு நான் எதிர்ப்பதிவு இது போடலை. நான் வந்து விசாரித்ததில் நான் நேற்று ரெண்டு மூணு பெரிய பெரிய ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் மிஸ்டர் விஎன் சுப்பிரமணியம் எங்கள் ஊருக்காரர் தான், நான் அவர்கிட்ட நான் அவர் வந்து 25 வருடங்களாக டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர், டெல்லியிலேயே வாசம் பண்ணுற நபர், டெல்லியிலேயே இருக்கக்கூடிய ஒரு நபர், என்னுடைய நண்பர், நீண்ட கால நண்பர், அவர்கிட்டையெல்லாம் நான் கேட்டிருக்கேன். நானே இவ்வளோ பேசுகிற நானே தான் ஏமாந்திருக்கேன், என்னையும் அவர் திட்டினார். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த பதிவு உங்களுக்கானது. கண்ணை மூடிக்கிட்டு இருக்காமல் கண்ணை கொஞ்சம் திறந்து நம்மை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத பாருங்க ப்ளீஸ். தயவு செய்து நம்மை சுற்றி கண்ணை முழித்து கொண்டு கொஞ்சம் திரும்பி பாருங்கள். தேங்க்யூ, டேக் கேர், குட் லக். நம்ம 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 அவங்கவுங்க லீடரை பிடிச்சு நம்ம இதிலிருந்து ஜெயிப்போம், இதிலிருந்து விடுபடுவோம். அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டிய பணம் வந்து யார் அப்படின்னா சவுந்தரராஜன் அலெக்சாண்டர், இல்லை நம்மளுடைய லீடர். இதில் மூணாவது நபர் வந்து சம்மந்தப்பட்டால் கூட கொடுக்க வேண்டிய நபர் என்னுடைய லீடர் மட்டுமே, சரிங்களா? இந்த கம்பெனியோட ஓனர் மட்டுமே, அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும், சரிங்களா? தேங்க்யூ.